ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லா ஆஸ்பிரன்ஸா? நீங்கள் சட்டம் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா? பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுல ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் இந்த கிளாட் எக்ஸாம். ஸோ கிளாட்டை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாட் எக்ஸாமினேஷன் வந்து போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நடந்தது. அதாவது எவ்ரி மே மந்த் வந்து கிளாட் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ இந்த இயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிசம்பர் ஒரு எக்ஸாம் நடக்குது, மேல எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல, வரும் யூஸ்வலாக. இப்போ இந்த வருஷத்துலேருந்து ரெண்டு அட்டெம்ப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பருக்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு, நெக்ஸ்ட் மேக்கான நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட்டிங். ஒன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் டிசம்பரில் முடிஞ்சதுமே அடுத்த விண்டோவுக்கு இனி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம் வந்து டிசம்பர் 18th நமக்கு நடக்க போகுது, கம்மிங் டிசம்பர் 18th நடக்க போகுது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜனவரியில் நமக்கு வந்து இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகலாம். ஸோ இப்போ இருக்கிறதுல இந்த விண்டோக்கு எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு வீடியோ போடுறோம், எப்படி வந்து இந்த கிளாட் எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகுது, இந்த கிராக்கிங் ஆஃப் திஸ் கிளாட் எக்ஸாமினேஷன் டிப்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறோம். பட் இப்போ இங்கே வந்து நம்ம கிளாட்டை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் அதோட எலிஜிபிலிட்டி என்ன, யார் அப்ளை பண்ணலாம், அண்ட் யூஜி இருக்கு, பிஜி இருக்கு, எதுக்காக நம்ம கிளாட் எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ கிளாட்டுங்கிறது நமக்கு வந்து காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இது எதுக்காக எழுதணும் அப்படின்னா, நியர்லி இதில் வந்து ஒரு 22 யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 22 யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, கிளாட் கான்ஸ்டிட்டோரியம்லோட அஃபிலியேட்டடாக இருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டிட்டோரியம் ஆஃப் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸுக்கு கீழே 22 நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்தியாவில். ஸோ அதில் வந்து யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்க்கு நம்ம இந்த கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம். கவுன்சிலிங் ரூட்டில் நமக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். ஒன்ஸ் நம்ம இந்த கிளாட் எக்ஸாமினேஷன் எழுதி நம்மளோட ஸ்கோர் டிபெண்ட் பண்ணி நமக்கு வந்து ஒன் விண்டோ சிஸ்டம் தான் இதில். ஸோ கவுன்சிலிங் ரூட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்எல்எம் ப்ரோக்ராம்க்கும் நம்ம வந்து எழுதலாம். இந்த கிளாட் எழுதுறதுனால நமக்கு மூணு பெனிஃபிட்ஸ். ஒன்று வந்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு லா படிக்கணும் அப்படின்ற ஒரு கேண்டிடேட், இல்லை நான் வந்து ஆல்ரெடி பேச்சுலர் டிகிரி லா முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து எல்எல்எம் ஒரு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் படிக்கணுன்றவங்களுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் நம்ம எழுதுகிறோம். ரெண்டாவது, இந்த என்ட்ரன்ஸ் நம்ம எழுதுனனால இப்போ நீங்கள் எல்எல்எம் முடிச்சு கிளாட் எக்ஸாம் எழுதுறவங்களும் இருப்பாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னா, ஸோ இந்த பிஎஸ்யூலெல்லாம் ஓப்பனிங் லீகல் அட்வைசர் போஸ்டிங்க்கான ஓப்பனிங்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் கவர்மெண்ட்ல எல்லாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு இந்த என்ட்ரன்ஸ் எழுதி அதோட ஸ்கோர் வச்சுருந்தோம்னா இட் வில் பி கன்சிடருங்க. அதாவது போஸ்டிங்க்கு இதை எடுத்துக்குவாங்க. எப்படி கேட் எக்ஸாமினேஷன்லாம் எழுதி அந்த ரேங்கிங் ஸ்கோர் பேஸ் பண்ணி பிஎஸ்யூலெல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இதுவும் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இது ரெண்டாவது பெனிஃபிட். ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு தெரியுறது இல்லை. மூணாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் கிளாட் எக்ஸாம் எழுதிட்டு நாட் ஓன்லி வித் இந்த 22 நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் அல்லாமல் நம்ம அதர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் போய் அப்ளை பண்ணோம்னா கட்டாயமாக நம்மளோட அந்த மார்க் ஸ்கோரை வந்து தே வில் பி கன்சிடரிங் அட்லீஸ்ட் ஃபார் 25% எடுத்துக்கணும். ஸோ வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். எங்கே நம்ம அப்ளிகேஷன் போட்டாலும் நமக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மூணுமே நமக்கு வந்து கிளாட் எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ இது தவிர இதில் வந்து நமக்கு என்ன சிலபஸ் கவர் ஆகுது, யார் அப்ளை பண்ணலாம், ஹூ இஸ் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, எலிஜிபிலிட்டின்னு போயிட்டோம்னா நமக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்க கேண்டிடேட், இதில் நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் என்னன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி என்னங்க. மொதல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஏஜ் எலிஜிபிலிட்டி இருந்தது, அப்பர் ஏஜ் லிமிட் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஆஸ் பர் கரண்ட் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா நோ அப்பர் ஏஜ் லிமிட்டுங்க. யூஜி ப்ரோக்ராம்க்கு எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லை, நீங்கள் அட்டன் பண்ணலாம் கிளாட்டு. அதே மாதிரி ப்ளஸ் டூ எக்ஸாமில் 45% வந்து நமக்கு ஸ்கோர் வேணும். அது வந்து நமக்கு ஓபிசி அப்புறம் ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து 45% வேணும். அதர் தென் தட் எஸ்சி என்எஸ்டிஸ் அவங்களுக்கு வந்து 40% இருந்ததுன்னா தே வில் பி கன்சிடரிங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு, நம்ம இந்த கிளாட் எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் நான் இன்னும் நான் எழுதலை, ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதலை, இனிதான் நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்ற கேண்டிடேட்டும் வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி அந்த ஸ்கோர் நமக்கு 1 இயர் வேலிட், அதனால தாராளமாக எழுதலாம். ஸோ இந்த இந்த எக்ஸாம் நம்ம எழுதி அந்த அதோட ஸ்கோரை 1 இயர் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் நம்ம எங்கே போனாலும் இந்த ஸ்கோர் வந்து வேலிட், இட் இஸ் வேலிட் ஃபார் 1 இயர்ன்ற மீனிங்.
ஸோ இன்கேஸ் இதில் வந்து நிறைய காம்படிஷன், நிறைய இது வந்து ஃபஸ்ட்டு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவேர்னஸ் கம்மி, ரொம்ப கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இயர் ஆன் இயர் மல்டிப்ளைஸ் மல்டிப்ளைஸ் இட் மல்டிப்ளைஸ் லைக் எனி திங், நிறைய பேர் எழுதுறாங்க. ஸோ வந்து காம்படிஷன் ஹையராக இருக்குது. அப்போ இதில் வந்து அப்படி இன்கேஸ் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இடத்துல இந்த மாதிரி டை வரும். டியூரிங் த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை மார்க்ஸ், இதான் லீகல் ஆப்டிடியூட்னு ஒரு ஏரியா இருக்குது. லீகல் ஆப்டியூட்னா நம்ம வந்து லா காலேஜில் ஃபஸ்ட் இயரில் படிக்கிற அந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும், லா டாட்ஸு, அப்புறம் வந்து ஐபிசி சிஆர்பிசி சிபிசி இதில் எல்லாத்துலேயும் கான்ஸ்டியூஷன் லா இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஓவர்வியூ எலிமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் ஏரியா கிளாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு மெயினாக பார்க்குறாங்க, பிகாஸ் அதோடு தானே நம்மளோட மேஜர் ஸ்ட்ரீம் படிக்கும் போது, அதனால் அது மெயினாக பார்ப்பாங்க. அதில் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த டை பிரேக்கிங்க்கு இதை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி உங்களோட ஏஜ் லிமிட் அண்ட் உங்களோட ட்ரா பண்ணி லாட் ட்ரா பண்ணியும் வந்து டை பிரேக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ். சிலபஸ் போயிட்டோம் அப்படின்னா சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. சிலபஸ் போயிட்டோம் அப்படின்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதில் 5 ஏரியாஸ் கவர் ஆகுது. முக்கியமாக சொல்ல போனால் எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் 2 ஹவர் எக்ஸாமினேஷன், 2 ஹவர்ஸ் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன், 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குது, கேரிங் 1 மார்க் ஈச், ஒரு ஒரு மார்க் ஈச்சு. ஸோ இதில் வந்து முக்கிய முக்கியமான விஷயம் 0.25 நெகட்டிவ் மார்க். ஒரு கேள்வி தப்பாக எழுதிட்டோம்னா 0.25 மைனஸ் ஆகிடும். ஸோ வந்து 5 சப்ஜெக்டில் எழுதணும். 5 சப்ஜெக்டில் இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ், லீகல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். இதில் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் லீகல் ரீசனிங். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவலி 25% 25% ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜும் லாஜிக்கல் ரீசனிங்க்கும் 20% கொடுக்குறாங்க, குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ்க்கு 10% கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு டோட்டலாக நமக்கு கிளாட் எக்ஸாமில் நம்ம அப்பியர் ஆகக்கூடிய அந்த எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் நமக்கு ஒரு ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு போயிட்டிங்கன்னா பேசேஜ் ரைட்டிங்கு, அப்புறம் பேசிக் நம்ம 10th 12th வரைக்கும் படித்த அந்த பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுன்னா போதும். ஸோ அதில் தான் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் மேக்ஸிமம் வரும். கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அது நீங்கள் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அதில் நீங்கள் வந்து தரவாக இருக்கணும். ஸோ ஆர்ட்ஸ், கல்ச்சர், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. லீகல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஏரியாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சினாரியோ பேஸ்ட் க்வெஷ்சன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இதில் ஜென்ரல் அதாவது ப்ரீஃப் ஃபேக்ட்ஸ் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசேஜ் பேஸ்டு இருக்கும், நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணும் இது எந்த செக்ஷன்ல எந்த ஆக்ட்ல. ஸோ ஏதாவது ப்ரீசிடென்ஸ் இதுக்கு ரிலேட்டடா இருக்கா, அந்த மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய எபிலிட்டி வேணும் லீகல் ரீசனை பொறுத்த வரைக்கும். லாஜிக்கல் ரீசனிங் வந்து நமக்கு வந்து ஆப்டிடியூட் மாதிரி தான். ஸோ லாஜிக்கலி யூ ஹாவ் டு திங்க், குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸும் லாஜிக்கல் ரீசனிங்கும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த 10th ஓரியன்ட் 10th நீங்கள் படித்த மேக்ஸ் எல்லாம் கவர் ஆகும் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸில். லாஜிக்கல் ரீசனிங்கில் நமக்கு வந்து ஒரு லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஐக்யூ பேஸ்ட் க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோதான், இதுதான் காமன் சிலபஸ் ஃபார் கிளாட் யூஜி பொறுத்த வரைக்கும். ஸோ கிளாட் கான்ஸ்டிட்டோரியமே இதுக்கு சிலபஸ் நமக்கு லாஸ்ட் இயர் வந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் வரக்கூடிய எக்ஸாமினேஷனோட விண்டோ அப்ளிகேஷனுக்காக வெயிட்டிங். டிசம்பர் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் த பெஸ்ட். அண்ட் இது வந்து கிளாட்டை பற்றி தட்டு யூஜியை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு எலாபரேஷன் கொடுத்தோம். இது தவிர கிளாட் எக்ஸாமினேஷன் தவிர நமக்கு வந்து வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கா அப்படின்னா என்ட்ரன்ஸ் இல்லாமல் சேரக்கூடிய காலேஜஸும் இருக்குது. தட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் சேரணும்னா அதுக்கு வேறு ப்ரொசீஜர், அதுக்கு கீழே வர காலேஜஸில் நம்ம சேர்கிறதுக்கான ப்ரொசீஜர் வேறு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம கிளாட்டே வேணும், கிளாட்டுக்குள்ளே போகிற நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ்குள்ளார ஏன் சேரணும், ஏன் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்குள்ளார நம்ம எழுதுறதுக்கு கிளாட்டு நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி கிளாட் எக்ஸாம் இல்லாமல் வேறு என்னென்ன லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இந்தியாவில் இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு இன்னுமே லாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதோட அவேர்னஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன என்ன ஏரியா ப்ராக்டிஸ் பண்ணலாம், பிகாஸ் லாங்கிறது இட்ஸ் அ ஓஷன். நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்லையும் வந்து எக்ஸல் ஆக முடியும், எக்ஸ்பர்ட் பர்சன் ஆக முடியும். இன்னைக்கு வந்து பியாண்ட் பவுண்ட்ரிஸ் நிறையா இடத்துல நம்ம இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றியெல்லாம் ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக லாவை பற்றி. ஸோ நீங்கள் வந்து ஆரா எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.